காளே இப்பதா இந்த மகே மயங்கி கிடந்ததுக்கே காரணம் தெரியுது இந்த ரெண்டு கண்ணையும் நிலாவும் சூரியனும் தெரியதே கண்ணு வைக்காதடே ஆமா ஆமா எங்க வெள்ளிய எந்த திஷ்டியும் எதுவும் செய்யாது ஆமா எங்க வள்ளி இருக்குதே எங்க ஊருக்கே லட்சுமி மாதா அது முகத்துல மூச்சிட்டு போனா உலக்கேசல கூட தப்பிச்சிட்டு வந்துடலாம் அப்ப பொண்ண தன ஹைபர்ஸ்ல தான் நிறுத்தி வைக்கலாம் என்ன பொண்ணுக்கு மூக்கு என்ன மூக்கு அழகா தான் இருக்கு முதல்ல உங்க மூக்கை கண்ணாடியில பாத்துக்கிட்டு அதுக்கு அப்புறம் அவன குறை சொல்லுங்க மன்னிச்சிடு வள்ளி பழைய நினைப்பு வந்துருச்சு ஆமா பொண்ணுக்கு பாட தெரியுமா ஏதோ கொஞ்சம் தெரியும் இதுக்கு கொஞ்சம் தான் தெரியும் எம்மனு ரொம்ப அழகா பாடுவா அவளே கண்ணு வேண்டாம்னு சொல்லிருச்சு என்ன அவ இருக்கா பாட தெரியுமா நம்ம என்ன கச்சேரி வைக்க போற அது சரி சொத்து எவ்வளவு இருக்கு இமோ வீட்டுக்கு வந்த நிக்கே நான் சொல்லல அன்பும் அடக்கமும் தான் ஆண்டவன் அவளுக்கு கொடுத்திருக்கிற சொத்து என்ன ஒண்ணு இல்லாதவள கண்ணன் தலையில கட்டி வச்சு என்ன பிரயோஜனம் நாளைக்கு வாய வயிற்ற வலிச்சுன்னா உண்ட வந்த இடம் ஆனா அம்மா எங்க வள்ளிக்கு இந்த ஊர்ல உள்ளவங்க எல்லாம் சொந்தக்காரங்க மாதிரிதான் நீங்க ஒண்டலாம் ஒதுங்கலாம் ஊருலாம் போதுமா ஆமா எல்லாரும் வாத்தியல சுந்து கொண்டாடிட்ட போதுமா பக்கு வேணா அடடடா நீங்க என்னமா பக்கு பொக்குன்னுகிட்டு இங்க பாருங்கமா எனக்கு உள்ள குட்டி கிடையாது சத்தியமா சொல்றேன் வள்ளிக்கு சொத்தெல்லாம் எழுதி வச்சிரறேன் போதுமா ரட்டமே நீ பரவாயில்லையா இத என்னமா இது காசுக்கு ஆசைப்பட்டு கற்பூரம் வாசனை இல்லனா எப்படி நம்புறது ஒரு பொண்ண பத்தி ஒரே குறந்த ஊரே பேசுறதுனா அது பெரிய விஷயம் உன்ன உனக்கு பிடிச்சிருக்குதா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க அப்ப முகூர்த்தம் எப்போ வச்சுக்கலாம் வர வெள்ளிக்கிழமை ஒரு நல்ல முகூர்த்தம் இருக்கு அப்ப முடிச்சிருவா அப்ப நாங்க வாங்க 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 சேதா கதை கச்சறேன் கல்யாணத்தை நிறுத்துறேன் சொல்லி எங்கட்ட கை நீட்டி பணம் வாங்கிட்டு இங்க நிக்கிற நான் ஒன்னு சும்மா நிக்கிறேன் தேனூர் போயிட்டு தான் வரேன் போய் கொண்டாந்து போட்டுக்கிறேன் இவனை उन्नीम இப்போதைக்கு நீ இவங்க கிட்ட கதை கேட்க முடியாது கல்யாணம் முடிட்டோம் முதல்ல வீட்டுக்கு போ 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 போடுமா வரேன்டா வரேன் இரு இரு நீ வீட்டுக்கு வா உன்னை என்ன செய்யறமே போ 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 கோமதி கிட்டயா மாத்திரை கொடுத்து வச்சிருக்கறேன் போன உடனே உன்னையும் படுக்க வச்சிருவா ஒரு பாவம் இங்கே மறு பாவம் அங்கே தூக்க வருவது இங்கே ஆஹா நம்ம வாயில இப்படி ஒரு மலரியா நமக்கு பாட்டு வரணும்னா எவனையாவது படுக்க வைக்கிற மாதிரி இருக்குது வரும்போதே எழுதிக்குவோம் வள்ளி வள்ளி என்னங்க இது கல்யாணம் வெள்ளிக்கிழமை தானே இப்பவே மாலையும் கையுமா வரீங்களே அதுவா நம்ம கல்யாணத்துக்கு முன்னாலேயே நான் பட்ட கடனை திருப்பி கொடுத்துடலாம்னு நினைக்கிறேன் கடனா ஆமா இந்த ஊருக்குள்ள என் காலடி பட்ட அன்னைக்கே எனக்கு மாலை இட்டு மரியாதை செஞ்சியே அன்னைக்கு மாலை மட்டும் தானே உங்க காலடியில விழுந்துச்சு இப்ப நானே விழுந்துட்டேனே நியாயமா இது உன் குடும்பத்துக்கு விழ வேண்டிய புகழ்மா பை இருங்க இருங்க என்னைக்கு நம்ம ரெண்டு பேருக்கு கல்யாணம் நிச்சயமாச்சு அன்னைக்கே என் குடும்பம் இங்க குடியேறிச்சு விடுங்க மாலை உதிருது மாலை மட்டுமா உதிருது கண்ணு செவத்துது உதடு துடிக்குது உடம்பு நடுங்குதே கல்யாணம் முடியற வரைக்கும் இந்த பயம் நெஞ்சில இருக்கணும் இருக்கட்டும் இருக்கட்டும் இந்த ரெண்டு நாள் தானே இருக்கு அதுக்கப்புறம் அப்புறமா வந்து பேசிக்கிறேன் இப்ப நான் வர்றேன் ஐயோ மாலை வைக்க போறீங்களே வீடு தேடி வந்த மாலை ஏன் வேண்டான்னு சொல்றேன் இந்த வச்சு Thank you.
நானு அர்ச்சகர் இல்லாத பஸ்ல புறப்பட்டு வந்துடுறோம். முகூர்த்தத்துக்கு முன்னால் அங்க இருப்போம். செலவு கொச்சுன்னு அம்மா வள்ளிய மக மாது உள்ளூர்ல கல்யாணமா இருந்ததுன்னா எல்லா செலவையும் நம்மே பாத்துருக்கலாம். அதான் வெளியூர்ல மாப்பிள்ளைய தேடிக்கிட்டு வச்சுக்கம்மா. எவ்வளவு நல்ல மனுஷனா மாறிட்டீங்க. அதுக்கும் காரணம் நீதான். அறையும் கொடுத்து அன்னைக்கு அறிவுரையும் கொடுத்தியே. அதெல்லாம் இப்ப எதுக்குங்க? அன்னையில இருந்து தாமா நான் நல்ல மனுஷனா மாறினேன். அக்கா என்னடா இந்தாங்க கடைசாவே. எங்க அண்ணா இங்க? அண்ணன் ஊரை விட்டு போய் நாலு நாள் ஆச்சு. அப்படியா? எங்க போனாரு என்னன்னு தெரியல. அதுதான் சாவியை குடுத்துட்டு போலான்னு வந்தேன். சரி சரி சாவிய நீயே வச்சுக்க. அண்ணன் வர்ற வரைக்கும் கடைய பத்திரமா பாத்துக்க. அடே அப்படியே வியாபாரத்தையும் பாருடா. அடடா பிஜில் பிஜில் குடுத்தாச்சு. ஓனரா போய் வண்டியில இருங்க. ஓ உங்களுக்கு மழிச்சல குடுப்பாங்களா? நல்ல கதை. நல்லபடியா போயிட்டு வா ராஜாத்தி. உன்ன மனக்கோணத்துல பாக்க நாங்களாம் எவ்வளவு ஆசையா இருக்கிறோம். ஜாக்கிரதமா. வந்துடுறோமா. என்னமா பஸ் இல்லன்னா லாரி இல்லன்னா வண்டி. சிச்சுவேஷனுக்கு ஏத்த பாட்டு. பொன்னம்பலா வாயா 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 புதுமாப்பட வாயா உட்காரியா? பொழுது முடிஞ்சா கல்யாணம். அதுக்கு நீ வீங்கு நான் உமா இருப்பா. வள்ளி ட்ரெயின்ல வர்றா. அவளை வரவேற்கிறதுக்கு ஆள் இல்லாம தவிக்கிறோம். நீ பாட்டுக்கு வீட்டுக்குள்ளாரவே உட்காந்துருந்தா. வரவேற்ப விட எதிர்ப்பு சமாளிக்கிறதுக்கு தான் திறமையே வேணாம். இப்ப நான் வீட்டு விட்டு வந்துட்டேன்னா உன் கல்யாணமே நின்னு போயிடும். ஏன் இதா படுத்திருக்காம உனக்கு வில்லன்? மளிகை கடை மாறி இவனா எனக்கு வில்லன்? இவன் போதும் உனக்கு. இவன் உனக்கு மாத்திரமா வில்லன், எல்லாருக்குமே இவன் தான் வில்லன். ஆமா இவன் என்ன இங்க வந்து படுத்து கொட்ட விடுறான்? எங்க படுத்தாலும் இதைத்தான் பண்றான். இத வர அவன் தூங்கிட்டு இருக்கும் போதே சட்டு புட்டு தாலியை கட்டிட முடிச்சுக்கிட்டான். கதை சொல்ல ஆரம்பிச்சிருவான். என்னப்பா கதை ஒண்ணும் புரியல. எவரமா நாளைக்கு சொல்ல நீ புறப்பட. அதுக்கு இல்ல பண்ண போலவா? ட்ரெயின் டயத்துக்கு வந்தாலும் வந்துடும். வரவேற்கிறதுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணி இப்போ முகூர்த்த நேரத்துக்காக வந்து காய் பண்ணி நீ போப்பா போப்பா போயிடு. வில்லன் இருக்கிற இடத்துலயே ஹீரோ வந்துகிட்டு கடை. நீ விவரம் முடியாத ஆளா இருக்கிற. விடிஞ்சா கல்யாணம் யாருக்கு? உனக்கு இல்ல ட்ரெயின்ல வருது. எப்படி வாழ்றேன் வாழ்க்கைய அறியறதுக்கு நான் விடவே மாட்டேன். ஐயோ வள்ளி உன்னை காப்பாத்தணுமே.
Oh,